ஆஷிப் டிஜிட்டல் தீபாவளி 2018 பவர்ட் பை யூ டிக்ஷனரி கோ பிரசன்டட் பை தோசை டே ஸ்பான்சர் 3dselfie.com. ஏன் பிஹைண்ட் லுக்ஸ்ல இருந்து 50 பேர் வெளியில வந்தீங்க? ஏன் இமிடியேட்டா கல அட்டாக் பண்ணீங்க? ஒரு பக்கம்லாம் கிடையாது, ரெண்டு லைன் தான். கட்சிக்கு ஓட்டு விழுந்தது, மாதவிக்கு ஏனோ திட்டு விழுந்தது. ஹேண்ட் பேக் இருக்குதா? அவங்கள்ட்ட பீம் பேக் தான் அந்த சைஸ்ல இருக்கு. ஏன்டா நீ வேற ஹேண்ட் பேக்? சீ ஹேண்ட் பேக்லாம் நாங்க இது வரைக்கும் யாருமே ஒரு கேள்வி கூட அவாய்ட் பண்ணல. இந்த வீடியோல இவன் வீடியோல நடிக்கிறாங்க தெரியுமா? வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு தி சுட்டி அண்ட் விக்கி ஷோ. அண்ட் இதுவரையிலும் தமிழகம் இவங்க கேள்வி கேட்டு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நிறைய பதில் சொல்லியும் கேள்வி கேட்டு பார்க்க போகுது. ரெண்டு கேள்வியின் நாயகர்கள் யார் யார் அப்படின்னா, இட்ஸ் நான் அதர் தேன் கலாட்டா ஆஷிக் அண்ட் கலாட்டா மாதேவன். எஸ் சரி ஓகே. இன்னைக்கு ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? அங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இங்கே வரக்கூடிய செலிபிரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, அங்கே உட்காந்து பதில் சொல்லி பாருங்க பதில் சொல்லி பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அது திடீர்னு கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஆங்கர் ஆகிட்டாயிலே, இவங்க கெஸ்ட் ஆகிட்டாயிலே அப்படின்னு ஒன்று புரியலையா? சரி ஓடி, அதான் தீபாவளி செலிப்ரேஷன். பட் இந்த மாதிரி புரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கிலீஷில், அது எங்கே இருந்தாலும் சரி, வந்திருக்க மெசேஜாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, யூ டிக்ஷனரி ஆப் பயன்படுத்தி நீங்கள் தமிழில் அதை மொழிமாற்றம் செய்து புரிஞ்சுக்கலாம். அதுலேயும் இப்போது மொபைலில் நீங்க ஸ்கேன் பண்றதன் மூலமாக கூட ஒரு வேர்டையோ அல்லது ஒரு சென்டென்ஸையோ ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே அதனுடைய தமிழாக்கம் கீழே வந்துடும். உடனடியாக யூ டிக்ஷனரி ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி புரியாம இருக்க விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கங்க. வெல்கம் டு ஆஷிக் அண்ட் மாதேவன் ஷோ. ஓகே, ஸோ ஆஷிக் அண்ட் மாதேவன்ட்ட இருக்கிற மில்லியன் டாலர் குவஸ்டின் சமீப காலமாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பிஹைண்ட் லுக்ஸ்ல இருந்து 50 பேர் வெளியில வந்தீங்க? ஏன் இமீடியட்டா கல அட்டாக் பண்ணீங்க? ஏன் வந்தோம் அப்படின்னா, ஃப்ரீடம் அப்புறம் ஆஸ் யூஷுவல் பேமெண்ட். ஓகே, ஸோ அப்படின்றனால தான் ஒரு கேங்கா அப்படியே வெளில வந்தாச்சு. மாதேவன் நமக்கு வந்து சுழி தங்காதுங்க. நான் ராஜா மாதிரி தான் இருந்தேன் வேணுச்சில, நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன், நல்லா இருந்துச்சு. சுழி தங்காது தான் நமக்கு பிரச்சனை. கலாட்டாவுக்கு அடுத்து என்ன வச்சிருக்கீங்க மெயின்ல? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன? ஃபேஸ் ரியாக்ஷன். ஆர்ஜே விக்னேஷ் காந்த் அவர்களுக்கு ஓகே போடுங்க. வேற ஏதோ மோட்ல இருக்கு தம்பி. நான் ஏரோப்ளேன் மோட்ல போட்டேன்னு நினைக்கிறேன். ஆனாப்பா இதெல்லாம் வந்து எத்தனை மணி? கை தட்டி இருக்க. எத்தனை மணி காமெடி? நீ சொன்ன ஜோக் என்ன அதை சொல்லு. ஏரோப்ளேன் மோட்ல போட்டிருப்பாப்புலன்னு. அடுத்து உங்களுக்கு தான் அரவிந்தன். கண்ணு கண்ணு நல்லா பெருசா இருக்கு. சரி ஓகே, அவங்களுக்கு வாவ். அடுத்து 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 விக்கிக்கு. இது என்ன விளங்கு முதல்ல? எங்கடா மூஞ்சி? நாக் அவுட் ஆயிட போற. நாக் அவுட். அடுத்து என்னது? வீசில வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். லாஸ்ட் ரவுண்ட். என்ன நல்ல நல்லா நாக்கு இந்த பக்கம் வரணும். கொஞ்சம் விளையாட்டு, நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஓகே, இப்ப விக்கியை பத்தி நான் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, என்ன ஒரு 10 படம் போகுதா? எத்தனை படங்கள் போய்கிட்டு இருக்கு? டேட் தான் நீங்க இவ்வளவு நேரம் யோசிச்சு கேக்குறீங்க. கேள்வி சரி கேக்கலாம். வந்து கலவாணி 2 போயிட்டு இருக்கு. கார்த்தி ப்ரோட ஒரு படம் போகுது அன்நேம்டு. ஆதி ப்ரோட அடுத்த படம். அப்புறம் சித்தார்த்தோட ஒரு படம் அன்நேம். அப்புறம் வந்து மெஹந்தி சர்க்கஸ் சொல்லி ஸ்டுடியோ கிரீனோட ஒரு படம். சர்க்கஸ் படம் கரெக்டா எடுத்திருக்காங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு அண்ணன். அதுல பாத்தியார் கேரக்டர் இல்ல, அது ஒரு கெட்டப் தான். ஓ சூப்பர். அதே மாதிரி கார்த்திக் பிரதரோட படம். கார்த்திக் பிரதரோட படத்துல ஆக்சுவலா அண்ணன் ஜெனரேஷன்ல எல்லாருமே, இப்ப தம்பி ராமையா சாரா இருக்கட்டும், மயில்சாமி அண்ணனா இருக்கட்டும், எல்லாருமே சாரா இருக்கட்டும், அவங்க நாசர் சாரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க.
சோ அவங்களோட ஜெனரேஷன்ல அண்ணன் இப்போதான் சினிமாவுக்கு தன்னுடைய வாழ்க்கை இன்னும் பாஷனேட் ஆக்டராவே இருக்காரு. அந்த பாஷனை விட்டு எனக்கு தெரிஞ்சு மாதேவன் நீங்க வந்து அரவிந்தன் இன்டர்வியூ பண்ணலாம். சரி ஓகே, மாதேவன் எதை நோக்கி அப்ப டிராவல் பண்றீங்க? அடுத்தடுத்து வேற 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 விஷயங்கள் நோக்கி போறீங்கன்னா எதை நோக்கி? அப்படியே புக் ஒன்னு பப்ளிஷ் பண்ணலாம்னு பாக்குறேன், பாட்டு ஒன்னு ரிலீஸ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஒரு படத்துல நடிச்சு கொடுக்கணும். புக் என்ன ஜானர்ல இருக்கு? புக் வந்து குறுங்கதைகள், 15-20 வார்த்தைக்குள்ள ஒரு கதை. சூப்பர். சோ அந்த ஒரு பக்க கதைகள்னு ஒருமே ஒரு பக்கம்லாம் கிடையாது, ரெண்டு லைன் தான் மேக்ஸிமம். மெரினாவில் கண்ணகி சிலை, சிற்பிக்கு காசு விழுந்தது, கட்சிக்கு ஓட்டு விழுந்தது, காக்கைக்கு நிழல் விழுந்தது, மாதவிக்கு ஏனோ திட்டு விழுந்தது. ஹேஷ்டேக் ஊசி மிளகாய்ன்றது? ஊசி மிளகாய் வந்து என்னோட புத்தக நேம். ஓ, உங்களுடைய பிளாக் இந்த புக்குக்கும் பேர் அதான். இந்த புத்தகத்தினோட பேர் ஊசி மிளகாய். ஓகே, இந்த மாதிரி எத்தனை கதை இருக்கும் அந்த புக்கில்? ஒரு 150 கதை இருக்கு. எப்போ பப்ளிஷ் பண்ண போறீங்க? பப்ளிஷர் கிடைச்சாலே பப்ளிஷ் பண்ணணும். கதைகள் ரெடியா இருக்கு, ஓகே, விரைவில் அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு நம்மளுடைய சிட்டி விக்கி ஷோவின் வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம நாலு பேரும் தண்டி இந்த வீடியோ வித்துரும். எங்கால் முதுக பாத்தீங்கல்ல, ஹேண்ட் பேக் இருக்குதா? அவங்கள்ட்ட பீம் பேக் தான். ஏன் ஆஷிக் எப்ப பார்த்தாலும் பெண்களையே கேள்வி கேக்குறீங்க, பெண்கள்ட்டே இன்டர்வியூ பண்றீங்க? கூச்சமே படாம கீர்த்தி சுரேஷே வந்தாலும் நீங்க ஒரு ஃபார்மட் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி ரெஜினாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 இன்டர்வியூ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்க கூட. நீங்க எல்லாருமே நிறைய சீனியர்ஸ், பாரதி ராஜா சார், ஸ்ரீகர் பிரசாத், இப்படி நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, முக்கியமான தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவங்க. அவங்கள்ட்ட நீங்க பாக்குற ஒரு குவாலிட்டி, இந்த மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்றாங்க, இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கிறாங்க, இல்ல நீங்க ஏதாவது புதுசா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா பதில் வாங்குறதுக்கு? டாக்டிக்ஸ் எல்லாம் இல்லைங்க, நம்ம செஞ்ச வேலையை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஜாலி இருக்கும்ல, கதை சொல்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம நடுவுல வந்து இன்டரப்ட் பண்ணாம கேட்டாலே போதும், அவங்க பாட்டு சொல்லே இருப்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளை அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? இது வரைக்கும் யாருமே ஒரு கேள்வி கூட அவாய்ட் பண்ணதே கிடையாது. நடிக்கிறாங்க தெரியுமா, அப்பதான் அந்த விஷயத்தையே சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லுவோம். நாங்க பேக் கொண்டு வரல, கொண்டு வரல, சைட்ல இருக்கு. என்னது? ஐயோ, நல்லவே உன் பேக் தான் தெரிஞ்சு, என் சைட் பேக் தெரியல. சின்ன பில்லா சிக்கன் தம் பிரியாணி. யோ, அது மெனுக்கா இரு மெனுக்காது, பில்லு மாதிரி கொடுத்துருக்கீங்க. யோ, அதெல்லாம் மெனு கார்டு தான், வாங்கி வச்சுக்கிறது தான். எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? எதுக்கு? திங்கிறதுக்கு தான். திங்கிறது தான், தெரிஞ்சு வச்சுக்கோ. வேற என்ன இருக்கு? ஏன் உனக்கு தெரியாதா திங்கிறத பத்தி? தெரியல, நீ என்ன திங்க என்ன? உனக்கு அவனுக்கு என்ன சேஞ்சு வித்தியாசம் பேசிக்கிறீங்க? என்ன இது? புதுசா இருக்கு இந்த இதுக்கு என்ன கேவலமான கதை வச்சிருக்கேன்னு தெரியல. ஜானன் வெயில் காலத்துல யூஸ் பண்றதுக்கா? எல்லா காலத்திலயும் யூஸ் பண்ணுவேன். அதோட ஒரு கொடூரமான ஒரு ஐட்டத்தை வச்சிருக்காயா? கொடூரமா என்னது இது? அப்படியேதான் வச்சிருக்கேன்.
ஒன்றும் பெருசாக இல்லை, திட்டு வாங்குறதுக்கு மட்டும் தனியாக ஒரு சிம் கார்டு வச்சிருக்கேன். ஓகே, அதை ஃபோனில் போட்டு தானே திட்டுவாங்க. சூரி, மதுரை முத்து, சதீஷ் அவர்கள் அவங்களோட போட்டோ எல்லாம் போட்டுருக்கு. எங்க எங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த? எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்ப இந்த போட்டோ அவர் நாட் இன்ட்ரஸ்டட், பத்மினி போட்டோ வந்து இருக்கு, சொல்லுங்க இவங்க மேல என்ன அப்படி ஒரு பற்று? அண்ணனோட ஸ்கூல் டைம் கிறிஸ் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படம் பார்த்தேன், அதில் அந்த அந்த பரதநாட்டியம் பார்த்துட்டு நான் ஆஃப் ஆகிட்டேன். அன்னையிலேருந்து அவங்களுடைய அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்ன வரைக்கும் அந்த டான்ஸை நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், வரமாட்டேங்குது. அதிமுக இளைஞர் பாசறை பெயர் சுட்டி அரவிந்த் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ இருக்கு. இங்கே கொண்டா பாப்பா, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது சொல்லுங்க. நான் எப்போ வந்து ஏன் அதிமுக மேல உங்களுக்கு அவ்வளோ பற்று இருக்கு சொல்லுங்க. மக்கள் எல்லாம் பார்த்து ஏன் விரும்புறீங்க? லைவ்ல போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நினைக்கிறேன் ஈடுபாடுகளை பற்றி அரசியலோட ஈடுபாடுகளை அதிமுக ஈடுபாடு அரசியல்லே இல்ல. அதுக்கப்புறம் இப்ப ஒரு போட்டோ வரும் பாருங்க, ஸ்டாலின் கூட நீங்க ஒரு போட்டோ எடுத்திருக்கீங்க. அது நிகழ்ச்சியை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி கொடுத்தது அவ்வளவுதான். திமுகவுக்காக நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்க, எப்படிங்க அது கலை சேவையை பாராட்டி அவங்க என்னை பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க போறோம். இதெல்லாம் நீ கேக்குறீ அவங்க கேக்குறாங்க. இருந்தோம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டேப்லெட், அது பிபி டேப்லெட். அது க்ரோசின் டேப்லெட்னு உலகத்துக்கே தெரியும், ப்ளூ கலர் இருந்தால் க்ரோசின் டேப்லெட். இது வந்து பிபி மாத்திரை கிடைக்கலன்னு சொல்லி அதை வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கு அடிக்கடி ஹெட்ஏக் வரும். ஓகே, எப்பன் கேளு. ஆஷிக் ஷோ பாக்குறப்பயா நான் பார்க்க மாட்டேன்னு வச்சுக்க, சில பேர் பார்த்துட்டேன்னு வந்து நம்மகிட்ட சொல்லும் போதே எனக்கு தரம். டேய் டேய் டேய், ஒரு கோவை குணா மதுரை முத்து, இதுல எது உங்களுக்கு பிடிச்ச காம்போ? சுட்டி விக்னேஷ் காம்போ, சுட்டி ரோபோ காம்போ. பிளாக்ஷிப் டிஜிட்டல் தீபாவளி 2018 பவர்ட் பை யூ டிக்ஷனரி, கோ பிரசன்டட் பை தோசை, டே ஸ்பான்சர் 3D செல்ஃபி.com.